Hello students, now we in the video 9th standard max first lesson exercise 1.5 la first sum paaka porom seriya enna kuduthirukanga appadina using the adjacent Venn diagram find the following sets okay adhaavadhu namakku kuduthirukanga illaya indha Venn diagram use panni nama vandu keela ketirukka questions ku la ovvonukku answer panna sollirukanga konja subdivision kuduthirukanga nama onna onna kandupidikalam seriya இப்போ நார்மலா நமக்கு தெரியும் a டிஃபரன்ஸ் b னா என்னன்னு தெரியும் b இல்லாத a அப்படினு தெரியும் இல்லையா நமக்கு வந்து aங்கற செட் bங்கற செட் தனித்தனியா கண்டுபிடிச்சு செய்யிறதுக்கு பதிலா Venn diagramல இருந்து डायरेक्टली चूஸ் பண்ண சொல்லிருக்காங்க a டிஃபரன்ஸ் b என்ன அப்படினு சரியா அப்ப நீ Venn diagram பாரு a டிஃபரன்ஸ் b b டிஃபரன்ஸ் a எல்லாம் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏனா இதுக்கு பிஃபோர் எக்சர்சைஸ்ல எல்லாம் அத தான் படிச்சிருப்பீங்க okay irundhalum miss varuka remind panikiren ipo a difference b na enna meaning na b illada a adhavad b la ulla endha element varakudadu appo meedi idu da vandu enaduna a difference b purinjida okay c varala adu prachana kedaadha ana b la ulla endha element da varakudadu indha part varakudadu appo a difference b enna da irundirukum neengale sollirala appo enna nalla irukku 3 irukku 4 irukku 6 irukku avladha புரியுதா இதுதான் வந்து a டிஃபரன்ஸ் b அப்ப b டிஃபரன்ஸ் a னா என்னதா இருந்திருக்கும் a இல்லாத b அப்ப 5 7 8 இருந்திருக்கும் புரிஞ்சுதா அதே மாதிரி b டிஃபரன்ஸ் c னா c இருக்க கூடாது அதுதான் மீனிங் சரியா ஓகே இரண்டாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கனா b டிஃபரன்ஸ் c அதாவது c இல்லாத b அப்ப இதுதானே c இந்த c ல உள்ள எந்த எலிமெண்ட் வர கூடாது புரிஞ்சுதா c மட்டும் வர கூடாது மீதி இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து b தான் okay appo b difference c appadina enna varuna inda part matta thane varakudad appo enna la varu minus 1 5, 7 purinjida avladha so nam vandu idu thaniya eludhi seiyama Venn diagram la inda direct ah value choose panni podrom avladha seriya ma okay ma third enna ketirukanga na a dash union b dash okay a dash vechi kuduthirukanga அப்போ a டாஷ் உங்களுக்கு தெரியணும் b டாஷ் தெரியணும் ரெண்டும் தெரிஞ்சா ரெண்டே என்ன செஞ்சிரலாம் யூனியன் பண்ணிரலாம் ஓகேவா இப்போ இத வச்சு நீ a டாஷ் கண்டுபிடிக்கணும்னா a டாஷ்னா என்ன யுனிவர்சல் செட்டையும் a யும் கம்பேர் பண்ணு அதாவது a இல்லாத யுனிவர்சல் செட் தான் a டாஷ் இப்போ a டாஷ் அப்படினா a யோட வேல்யூ மட்டும் வந்திருக்க கூடாது புரிஞ்சுதா அப்ப நமக்கு மீதி இந்த a மட்டும் இல்லாம மீதி என்னலாம் இருக்கு 5 7 8 அப்புறம் இங்க எழுதும்போது கவனமா எல்லாத்தையும் எழுதிக்கோங்க minus 3 2 ஓகேவா அவ்ளதா ஏனா a ல உள்ள வேல்யூ மட்டும் எல்லாம் மீதி எல்லாம் எழுதி இருக்கோம் ஒரு ஆர்டர் எழுதிட்டா என்ன எழுதிக்லாம் minus 3 0 1 2 5 7 8 இது வந்து a டாஷ் அப்ப b டாஷ் என்னதா இருந்திருக்கும் b அதே மாதிரி b இல்லாத மீதி இருக்குது அப்ப மீதி இருக்குதுனா a ல என்னலாம் இருக்கு 4 இருக்கு 6 இருக்கு 3 இருக்கு இங்க 0 minus 3 இருக்கு 1 2 இருக்கு ஓகேயா அப்ப நம்ம இப்ப ஒரு ஆர்டர் எழுதினா minus 3 0 1 2 3 4 6 okay இப்போ நமக்கு a dash b dash மட்டும் கேட்கல a dash union b dash கேட்டிருக்காங்க அப்ப யூனியனா என்ன a dash ல உள்ள வேல்யூவையும் b dash ல உள்ள வேல்யூவையும் சேர்த்து எழுதுறது அப்ப என்ன வரும் a dash union b dash is equal to நான் வந்து ஃபர்ஸ்ட் a dash ல உள்ளதெல்லாம் எழுதிட்டா minus 3 0 1 2 5 7 8 யூனியன் போது சேர்த்து எழுதுறது தான் இல்லையா அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் த்ரீ இங்கே இருக்க எழுத வேண்டாம் ஜீரோ எழுத வேண்டாம் ஒன் டூ எழுத வேண்டாம் த்ரீ நமக்கு அங்கே இல்லை இல்லையா எழுதிக்கலாம் த்ரீ இங்கே இல்லை இங்கே அதனால் நம்ம எழுதிக்கிறோம் அப்புறம் ஃபைவ் இருக்கா ஃபோர் இங்கே இல்லை எழுதிக்கிறோம் சிக்ஸும் இல்லை எழுதிக்கிறோம் அவ்வளோதான் சரியா அப்போ என்ன வரும் ஒரு ஆர்டர் எழுதுனா மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அவ்வளோதான் புரிஞ்சுதா என்னென்னா நம்ம வந்து ஏ டாஸ் எழுதுகிறோம் பி டாஸ் எழுதுகிறோம் ரெண்டையும் என்ன செஞ்சுக்கிறோம் யூனியன் பண்ணிக்கிறோம் ஏ டாஸும் பி டாஸும் வென் டயக்ராம்லேருந்து எடுத்துக்கிறோம் ஏ டாஸ்னா ஏ இல்லாத மீதி பி டாஸ்னா பி இல்லாத மீதி இருக்கிற நம்பர்ஸ் ஓகே ஸோ நம்ம ரெண்டையும் யூனியன் பண்ணிக்கிறோம் சரியாம்மா அவ்வளோதான் ஓகேம்மா ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டாஸ் இன்டர்செக்ஷன் பி டாஸ் கேட்டிருக்காங்க ஸோ நான் ஏ டாஸ் பி டாஸோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சேன் இல்லையா அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ நான் இன்டர்செக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன் இன்டர்செக்ஷன்னா என்ன பண்ணணும் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும் அப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்கேயும் மைனஸ் த்ரீ இருக்குது இங்கேயும் மைனஸ் த்ரீ இருக்குது எழுதிக்கலாம் ஜீரோ ரெண்டு பக்கமும் இருக்குது எழுதிக்கலாம் ஒன் இருக்குது
டூ இருக்குது, இங்கே ஃபைவ் இருக்குது, அங்கே இல்லை எழுத முடியாது. செவன் இங்கே இருக்குது, அங்கே இல்லை எழுத முடியாது. எயிட்டும் எழுத முடியாது, அவ்வளோதான். ஸோ ரெண்டுக்கும் காமன் எடுத்துக்கிட்டோன்னா இதுதான், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் வந்து என்னென்னா மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் டூ, அவ்வளோதான். தட்ஸ் ஆல், சரியாம்மா? ஓகே ஓகே. ஃபிஃப்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி யூனியன் சி த ஹோல் டேஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? இது வேறு ஒன்றும் இல்லை, பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டேஸ் கண்டுபிடிச்சிடலாம். பி யூனியன் சி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பியோட செட்டையும் சியோட செட்டையும் ஜாயின் பண்ணி எழுதுறது. ஸோ நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து பி யூனியன் சியை வந்து நான் இந்த வென்டைகிராம்லேருந்தே எழுதுகிறேன். எழுதும்போது ஃபஸ்ட்டு பியோடதெல்லாம் எழுதிக்கவா, என்ன வரும், மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஃபைவ் செவன் எயிட். அடுத்து சியோடதெல்லாம் எழுதிக்கிறேன், ஏன்னா யூனியனை எல்லாத்தையும் சேர்த்துன்னு எழுதணும். த்ரீ மைனஸ் டூ எயிட்டும் ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் வேண்டாம். ஜீரோ மைனஸ் த்ரீ. அப்போ இது ஒரு ஆர்டரில் எழுதுனா என்ன வரும், மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் எயிட். தட்ஸ் ஆல், ஓகேயா? நமக்கு பி யூனியன் சி கொஸ்டினாக கேட்கல, பி யூனியன் சி த ஹோல் டேஸ், ஓகேயா? அப்போ என்ன, பி யூனியன் சியில் இல்லாதது போக மீதி யூனிவர்சல் செட்டில் எது இருக்கோ அதை எழுதிக்கலாம், சரியா? நம்ம டைரெக்டாகவே டயக்ராம்லேருந்து எழுதிக்கலாம். பி யூனியன் சியில் இருக்கிற எந்த வேல்யூவையும் எழுதக்கூடாது, அது போக மீதி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கலாம். அப்போ பி யூனியன் சினா இந்த பியில் உள்ள வேல்யூவையும் எழுதக்கூடாது, இந்த சியில் உள்ள வேல்யூவையும் எழுதக்கூடாது, மீதி இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். மீதி என்ன இருக்கு, ஃபோர் சிக்ஸு ஒன்று டூ, அவ்வளோதான். ஆர்டராக எழுதுனா ஒன் டூ ஃபோர் சிக்ஸ், தட்ஸ் ஆல். இப்போ வந்து சிக்ஸ்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி, சரியா? அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ்னா, பி யூனியன் சியில் இல்லாத ஏ, கரெக்டா? அப்போ நான் வந்து இப்போது ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி வந்து எழுத போகிறேன். பி யூனியன் சி ஆல்ரெடி தெரியும், ஆக்சுவலி இதெல்லாம் எழுதாமல் நம்ம டைரெக்டாகவே அங்கேருந்து போடலாம், சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பி யூனியன் சினா இதுவும் இதுவும் சேர்ந்தது பி யூனியன் சி, கரெக்டா? இது பி இது சி ரெண்டும் சேர்ந்தது தான் பி யூனியன் சி. இது இல்லாத ஏ, அப்போ மீதி என்ன இருக்குது, ஃபோரும் சிக்ஸும், அவ்வளோதான். இதெல்லாம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை, இது நான் உனக்கு தெரியறதுக்காக தான் எழுதுனேன். நீ வென்டயக்ராம்லேயே எழுதுருந்தால் ஈஸியாக இது பி இது சி ரெண்டும் யூனியன் பண்ணிட்டோம், அப்போ இது இல்லாத ஏ, அப்போ ஏ என்ன இருக்கும், ஃபோரும் சிக்ஸும் இருக்கும், புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஓகேம்மா, அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஓகே? அப்போ பி இன்டர்செக்ஷன் சினா என்ன வரும்னு உனக்கு தெரியும் இல்லையா, பிக்கும் சிக்கும் காமனாக இருக்க பார்ட்டு. அப்போ இது பி இது சி ரெண்டுக்கும் காமனாக இருக்க பார்ட்னா இதுதான், எது மைனஸ் டூவும் எயிட்டும், சரியா? அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? அப்போ இது உனக்கு ஆல்ரெடி தெரியும், ஏ டிஃப்ரென்ஸ் பினா என்ன, பி இல்லாத ஏ. அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சினா பி இன்டர்செக்ஷன் சியில் இல்லாத மீதி ஏல என்ன இருக்கோ அதுதான், சரியா? அப்போ நமக்கு பி இன்டர்செக்ஷன் சி என்ன தெரிஞ்சிச்சு, மைனஸ் டூ எயிட்டு தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த மைனஸ் டூ வரக்கூடாது, இந்த மைனஸ் டூ இல்லாமல், அதாவது இந்த பி இன்டர்செக்ஷன் சிங்கும் போது இது ரெண்டுமே இல்லாமல் மீதி ஏயில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வரும். அப்போ மீதி ஏயில் என்ன இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது, த்ரீ இருக்குது, ஃபோர் இருக்குது, சிக்ஸ் இருக்குது, அவ்வளோதான், புரிஞ்சுதா? டயக்ராம் வச்சே போடுறது தான் இது சம்மு, நான் உனக்கு புரியணுங்கிறக்காக தான் அங்கங்கே இதெல்லாம் எழுதியிருப்பேன், மற்றபடி இல்லை. நீயே எழுதிக்கலாம், பி இன்டர்செக்ஷன் சினா இது, இது இல்லாமல் மீதி ஏ என்ன இருக்கோ அது தான், மைனஸ் ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ், அவ்வளோதான், சரியாம்மா? ஸோ இவ்வளோ தாண்டா இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியாம்மா? தேங்க்யூ.